மீனராசி நேயர்கள், 2022 குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏப்ரல் மாதத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஸோ பூரட்டாதி நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த குரு பகவான் மீனராசிக்கு மட்டுமல்லாமல் உலகத்திற்கே பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகிறது. பல காரணங்களால் பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் ஒரு பெரிய மன ரிலீவ் என்று சொல்லலாம். ராகு பகவானினுடைய மாற்றமும் கேது பகவானினுடைய மாற்றமும் மீனராசி அன்பர்களுக்கு பல விஷயங்களில் பல மாற்றங்களை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும், பல கடன் பிரச்சனைகள் தீரும், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம், புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கூட்டு தொழில் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதர சகோதரிகளால் இவ்வளவு காலம் ஏமாற்றம் அடைந்த நீங்கள் இனி உங்களுடைய முயற்சிகளால் நல்ல ஒரு வருமானத்தை ஈற்றெடுக்கவும், மரியாதைக்கு உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மரியாதை குறைச்சல் மற்றும் இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து குடும்பத்தில் நல்ல ஒரு அந்தஸ்தும் மரியாதையும் ஓங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு பிரிந்து சென்ற குடும்பங்கள் ஒன்று சேரும். பிள்ளைகளால் மன உளைச்சல்களும் மற்றபடி குடும்பத்தில் ஏற்கனவே ஏற்பட்ட பிளவுகள் சரியாகி குடும்ப ஒற்றுமை கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் பண பிரச்சனை குறையும். வீடு வாங்குவது, வீடு மாற்றுவது மற்றும் வாகனம் வாங்குவது மாற்றுவது இது போன்ற செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த வருடத்தில் மீனராசி அன்பர்களுக்கு புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு ஏப்ரல் மே ஜூன் ஆகிய மாதங்கள் வெற்றி தரக்கூடிய மாதங்களாக அமைகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் உங்களுக்கு நல்ல பல மாற்றங்கள் கிடைக்கும். மே ஜூன் ஆகிய மாதங்களில் குலதெய்வ பிரார்த்தனைகளை அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் விடாமல் செய்வது சிறப்பு. மீனராசி அன்பர்கள் இந்த வருடத்தில் 2 முறை சமயபுரத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மனை சென்று வணங்குவது மற்றும் வரக்கூடிய சித்திரை மாதத்தில் சமயபுரத்தில் சென்று அன்னதானங்கள் மேற்கொண்டால் சிறப்பு. தை மாதத்தில் பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் செய்தால் மீனராசி அன்பர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். நீண்ட காலமாக நீங்கள் நினைத்த சில வேலைகள் தடைப்பட்டு இருக்கலாம். ஆகையினால் ஆன்மீக பணிகளில் உயர்ந்த தடைகள் நீங்க இந்த வருடத்தில் குரு பகவானை பிரார்த்தனை செய்து வருட ஆரம்பத்தில் ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய முதல் வியாழக்கிழமை அன்று காலை குரு ஹோரையில் தீபமேற்றி மானசீகமாக குருவை பிரார்த்தனை செய்ய இந்த வருடத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகி நீங்கள் நினைத்த அனைத்தும் நிறைவேறும். பண பிரச்சனைகள் தீரும் மற்றும் பெண்களுக்கு மகத்தான வருடமாக அமைகிறது. குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கு நல்ல ஒரு குழந்தை செல்வமும் மற்றும் திருமண தடைகள் இருப்பவர்களுக்கும் இந்த தடைகள் நீங்குவதற்கும் நிறைய பலன்கள், நல்ல பலன்கள் இந்த வருடம் காத்திருக்கிறது. மீனராசி அன்பர்களுக்கு நீண்ட காலமாக கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு இந்த வருடத்தில் மருத்துவ செலவுகள் குறையும். ஒருமுறை திருப்பதி ஏழுமலையானை சென்று தரிசனம் செய்துவிட்டு மற்றும் அங்கு இருக்கக்கூடிய மற்ற ஆலயங்களுக்கும் சென்று நீங்கள் அர்ச்சனை செய்து வந்தால் இந்த வருடத்தில் உங்களுக்கு வரக்கூடிய ஆரோக்கியங்கள் மேம்படும். அது மட்டுமல்லாமல் ராகுவினால் வரக்கூடிய தொல்லைகளும் தீரும். மீனராசி அன்பர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் கடன் பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல வியாபாரங்கள் அதிகரிப்பதற்கும் இந்த வருடத்தில் நீங்கள் காணலாம். தொலைந்து போன உறவுகள் மற்றும் விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை வந்து தேடி செல்வது இந்த வருடத்தில் ஏப்ரல் மே ஜூன் ஆகிய மாதங்களை நீங்கள் எதிர்கொள்ளலாம். மனதிற்கு நிறைவான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு விளங்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த தெய்வீக பணிகள் மற்றும் நீங்கள் செல்ல வேண்டிய நல்ல ஒரு க்ஷேத்ராடங்கள் இந்த வருடத்தில் நீங்கள் உங்களுடைய கனவுகள் நிறைவேறும். குரு பகவான் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த ஆண்டு நீங்கள் பல வெற்றிகளை பார்க்கக்கூடிய ஆண்டாகவும் அமையப்போகிறது. ஜூன் மாதத்திற்கு மேல் பல வெற்றிகள் உங்களை தேடி வரும். நீண்ட காலமாக ஆரோக்கியங்கள் குறைபாட்டில் இருந்தவர்களுக்கும் இந்த வருடத்தில் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு வந்து மருத்துவ செலவுகள் குறைவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. 2022 மீனராசி அன்பர்கள் பணப்புழக்கங்கள் அதிகரித்து கடன் பிரச்சனைகள் தீர்ந்து மனதிற்கு நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு கிரகங்கள் உதவி செய்யும். 2022 மீனராசி நேயர்கள் நல்ல ஒரு மனதிற்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை வாழலாம்.